தங்கிரு குரு அடையில அம்மா காளி எட்டு பேரும் அம்மாயோ என்ன என்னும் எல்லா இனி ஆலோசனை செய்வா. முத்துமாரி காளி கருமாரி சந்திரமாரி துர்க்கை பார்வதி துர்க்கை பார்வதி கருமாரி உருமாறி அமையோ ஆண்டவன் நம்மளை பிறவி செய்து அழித்து 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 பிறவி செய்து ஆதி கையால் எடப்பாக தாரம்னா அதையும் இல்லன்னு ஆமா பூலோகத்துக்கு போய் சொல்லிட்டாரு. ஆமா நம்ம இன்னமே உண்டோன்னு பூலோகத்துல போய் போய் இடம் பார்த்து தேடி தேடி மானிடர்களை அடிமை கொண்டு அடிமை கொண்டு எந்த இடத்துல என்ன பவுசோட எப்படி எல்லாம் இருக்க போறோமோ போறோமோ சிலவன் கோயில கட்டி கும்பிடுவான், சிலவன் ரெண்டு மண் அள்ளி வச்சு கும்பிட்டுட்டு அந்தாரி போட்டு போயிருவான் அப்படின்னு பல விதமாக நினைத்துக் கொண்டு கூடாரத்துல இருக்கும் போது அப்ப சொன்னா உச்சி மாளி என்ன கடவுள் நமக்கு கைலாசத்துல இடப்பாந்தாரம்னா கண்டிப்பா வாங்கணும். அவர் நம்மளை ஏமாத்திக்காரு, நம்ம அவரை ஏமாத்தி எப்படி வாங்கி பண்ணும் அப்படின்னு உச்சி மாளி சொன்னா. சரி அதுக்கு துர்க்க பார்வதி இதாண்டி சரி என்ன செய்யலாம் செய்யலாம் ஆண்டவன் தந்தார்ல வரம் வரம் பாதி வரம் பேதி வரம் வடகுத்தி கொள்ள வரம் கும்பாட சிச்சிலுப்பு இந்த வரத்தையெல்லாம் அவர் மேலேயே நம்ம ஏவணும். ஏவணும் முளைக்குமா முளைக்காதா, முளைக்கா பலிக்குமா பலியாதா, பலிக்குமா பலியாதா, முளப்பாடி போட்டு பார்க்க வேண்டும் 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 என்று சொல்லி காளியர்கள் திட்டம் போட்டு அதுதான் சரி என்று ஆண்டவன் ஒரு நாள் படி எழுந்துட்டு வார போது காய்ச்சல் கேளை தும்மல் கேள தும்மல் கேளே கடவுளே காய்ச்சல் எல்லாம் காய்ச்சல் எல்லாம் மேல இல்லாம அந்தந்த வாடம் போய் குறைச்சு படி எழுந்து விட்டு வார போது உலகம் தோணுன காலத்துல இருந்து கடவுள் ஒரு நாள் காய்ச்சல் அடிக்கு கைகால் உழைச்சல் என்று படுத்ததே கிடையாது சொன்னதே கிடையாது. காளியம்மா எட்டு பேர் அவர் கொடுத்த வரத்தை பரிசோதிக்கா முளைக்குமா முளையாதா முளப்பாரி பார்க்கணும், பலிக்குமா பலியாதா பரிட்சை செய்ய வேண்டும் என்ற அடி எட்டு பேர்களோ கடவுள் படி எழுந்துட்டு கைலாத்துக்கு வந்துட்டு இருக்காரு. திருவாதி மூட்ல இருந்த காய்ச்சல் தும்மல் கைகால் உளைச்சல் எல்லாம் ஆண்ட மேல யாவுதா காய்ச்சல் பட்டு கழிச்சல் ஆகி வாந்தி எடுத்து வகுத்தோட்டம் அதான் கால்ரா கால்ரா பேச வாந்தியும் வகுத்தோட்டமோ பள்ளல் சிவனாருக்கு போகுதையோ கால் உழைந்து கை உழைந்து அவருக்கு கண்ணெல்லாம் அடைந்து நடக்க முடியாமல் அடைதடந்த ஒரு காலம் அப்படி அவருக்கு வந்ததே கிடையாது. திடீர்னு விடுவ யாவன உடனே இது பட்டு பலிச்சு மேல்காலெல்லாம் கையெல்லாம் உழைகிறது குத்தி குடைகிறது மேலோடி புல்லரிச்சு காய்ச்சலும் கழிச்சலும் வந்து கண்ணெல்லாம் பஞ்சடைது வந்து கவலை கொண்டு நாம் பகவானோ திடீரென்று சோர்வடைந்து நடக்க முடியாமல் நடக்க முடியாம நடைதடந்து வருகிற போது கடவுள் தேவி வழக்கமா படி எழுந்துட்டு பகவான் எப்ப வருவார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் ரொம்ப நடந்தார்ந்து ஒரு நாள் அப்படி வரமாட்டாரு, காட்டுக்கு போனாலும் கரைக்கு போனாலும் வேற வெட்டி பார்த்தாலும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப செழிப்பா வருவாரு. அன்னைக்கு கால் சோர்ந்து கை சோர்ந்து கை சோர்ந்து கிரிக்கெட்டு மெய் மறந்து திடீரென்று சோர்வடைந்து
அவர் நிலைமையே சரியில்லாம தள்ளாடி 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 வந்தார். வந்தாரு, சோற புடிச்சுட்டு சொழுக்குன்னு குத்து வச்சுட்டாரு. பார்வதி பார்த்து பதறி ஓடி ஓடி வந்து, சுவாமி என்ன அநியாயம், என்ன மாயம், என்ன நடந்தது? உலகம் தோண்ண காலத்துல இப்படி உங்களுக்கு ஒண்ணும் வரலையே, இதுவரைக்கும் வரலையே, என்ன ஆச்சு? உங்களுக்கு ஆச்சு அடிச்சதா, கழிச்சு அடிச்சதா? ஒரு நாள் நீங்க வீட்டுல படுத்திருப்பீங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா பார்வதி, என்னமோ தெரியலடி, நான் திடீர்னு வரும்போது கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது, மேற்காலாம் குத்தி உடைஞ்சது, யார் செய்யற வேலையோ தெரியலையே. நம்ம வாய் புளிச்சு வாய் அமட்டு பாந்தியும் வகுத்தோட்டம் போச்சு. போச்சு, நடக்க முடியலடி. ஆமா, கடும் காய்ச்சல் அடிக்கிறது, கண் முடிக்க முடியவில்லை என்றால் காய்ச்சலே அடிக்குவதே அடிக்குவதன்றே பார்வே பார்வே கைகுடி நீ போடு போடு செங்குளிரு போட்டும் என்று போட்டும் என்று அடிக்கொரு குடிநீ வைத்தால் குடிநீ வைத்தால் கட்டி குடிநீ குடிநீ போட்டு எனக்கு கொடுப்பா இப்படி வேற தூரம் எல்லாம் போட்டு வேக வைத்து ஆண்டவனுக்கு காய்ச்சல் கழிச்சல் போட்டோம். நாளைக்கு விடிய காலம் பகவான் படிக்கலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி வித விதமாக குடிநீய போட்டு குடிச்சா அந்த குடிநீர்லாம் சாப்பிட்டதுல ஆண்டவன் பகவானுக்கு கேட்கவே இல்லை. காய்ச்சலும் தீரல கால் உழைச்சல் நீ கேளையே குளிரும் தீர விதைத்தார்கள் அழியர்கள் கைனால அள்ளி கடவுள் மேல போட்ட முத்து
அது உச்சியில இருந்து பாத வரை சிச்சிலுப்பு சடைக்காம போல போல அப்படியே பட்டு அப்படி சடைக்கா பின்னலா நெரிச்சேரி ஊஜி குத்த இடம் இல்லாமல் கண்ணே முடிக்க முடியாது முடியாமல் முடியா கடவுளுடனே அணி எல்லாம் எட்டு பக்கத்திலே படுத்து உறங்கின பார்வதியிடம் தெரிவித்து கை திடுவதை
தலைக்கை பொருத்தி கடவுளுடைய முகத்தை பார்க்கிற போது குருணச்சோரா இருக்கு. அலட்டிக்கிடாதங்க, இது ஏதோ அம்மா மாதிரி இருக்கு. அந்த காளியர்களுக்கு கனகோடி வரத்தை கொடுத்து அவர்கள் செய்த வேலை என்று ஆதி சக்தி அறிந்து கொண்டு சுவாமி அலட்டிக்கிறாதங்க, அலட்சியம் செய்கிறாதங்க, காந்தது மேல சொரிஞ்சாங்க, கைனவம் பட்டா மோசம் வந்துரும், நகம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி கை திருவிளக்குல திரி போட்டு எண்ணெய் ஊத்தி என்ன என்ன பின்னங்க முத்தெண்ண முத்தெண்ண விளக்கெண்ண கொண்டாந்து பேச காந்தலுக்கு தடவி சுவாமி சுவாமி படுத்துக்கோங்க. ஆமா ஒரு துணிய விரிச்சு அதுல படுங்க, பாயில கீழ படுத்துட கூடாது அப்படின்னு பகவானை படுக்க வைத்து ஆமா அவ வேப்பங்குளை புடிங்கிட்டு அதை வச்சு பகவானுக்கு வீசிக்கிட்டு வேப்பங்குளை ஒடிச்சிட்டு வந்து ஆமா திரேகத்துல ஊருதுன்னு சொன்னாரு. அந்த வேப்பங்குளை வச்சு அப்படி கிடைக்கோங்க இப்படியாக பார்வதி கவலைப்பட பகவான் தண்ணி வெஞ்சி குடியாம படுத்திருக்க. அன்று இரவாச்சு மறுநாளாச்சு இருக்க இருக்க இப்ப பார்த்த முத்து பெற பெற பார்த்த முத்து அதுக்கு அடுத்தாப்புல ஒண்ணு கொண்டு உருளுது திரளுது ஒரு விதமாக இருக்கு. காட பயர் போல திரேகம் எல்லாம் உருளுது திரளுது, தக்காளி பழம் போல தெரியுது, ஆமா ஆமா வெள்ளரி பழம் போல தெரியுது, பாவ முத்தா முளைக்கு, ஆமா பூஜனி முத்தா தவழுது, ஆமா வெள்ளேரி முத்து கத்தேரி முத்தாக, ஆமண முத்து புளிய முத்து அவர முத்து கௌர முத்தாக, கடவுளுடைய மேனி எல்லாம் முளைத்து முத்தெல்லாம் தவழ்ந்து பால் வெள்ளமா போக, உலகமே ஆண்டவனை கண்டு பயந்து அங்கி ஒடுங்கிருக்க. அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவனுக்கு ஓட்ட முத்து அது எப்படி தொடங்குது, உச்சிகளே ஓட்டே முத்து போட்டிடும் போட்ட முத்து சுட்டி ஆயிடுமோ, ஆயில போட்ட முத்து சக்கரமா நிடுமோ, ஐயா கண்ணரியிலே போட்ட முத்து கண்ணின் குந்தம் தள்ளிடுமோ, காவேரியிலே போட்ட முத்து காது வெளிச்சியா திரகிடுமா, முகமதில போட்ட முத்து நாவரிலே போட்ட முத்து அது நாவின் பிழை ஆகிடுவோ, ஐயா பல்லரியில போட்ட முத்து பல்லரணை பண்டத்தில போட்ட முத்து மாலை ஆகிடுவோ, நாஜியில போட்ட முத்து அது நாஜி பிழை ஆகிடுவோ, உதகேரியில போட்ட முத்து ராசவிலை ஆகிடுமோ, அரையரியில போட்ட முத்து அரையாப்பா ஆகிடுமோ, ஐயரே துடையிலே போட்ட முத்து துடவாலையா மாறிடுமோ, பாதத்தில போட்ட முத்து பாதத்தில போட்ட முத்து கண்டிப்பா தருவார்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையை காதில்
பார்த்திருக்க பார்த்திருக்க இறங்குச்சு. காளியர்கள் சொன்னபடி கடவுளுக்கு தண்ணீர், தலைக்கு தண்ணீர் ஊத்தி அன்னைக்கு சாயந்தரம் மாவோட பூவோட மஞ்சனை தான் மணக்க அவர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆதி பராசக்தியினுடைய தலைமையில் ஆண்டவன் பகவானை அழைத்துக் கொண்டு தேவர்கள், முனிவர்கள், புனிதர்கள், பிரம்மாவும் போய் நின்று மஞ்சளை கொண்டு சூலாயுதம் போட்டு அன்று மாலை கருகிறேன் மூலையில இத்தனையும் பீடங்கடெல்லாம் போட்டு அரும்பால காலடி அமையா அரும்பால பந்தல் போட்டு பந்தலிட்டு விலையும் தோறணும் பத்தி சூடன் கற்பூரமெல்லாம் நடக்க தீபதூபம் ஏற்றி மாப்பால் மஞ்சப்பால் பானைக்காரன் கூடு கரும்பு கொலை வைத்து அத்தனை அம்பாளுக்கு தீபதூபங்கள் எல்லாம் கொடுத்தி பகவானும் பார்வதியும் தேவர்களும் முனிவர்களும் நின்று கைலாசத்தில் இந்த காளியர்களை எட்டு பேர்களை வணங்கி பகவானுக்கு ஒன்னிட்டு ஒன்ற வாடம் ஏழு தண்ணிகள் வரும் தண்ணி ஊத்தணும். எட்டாவது தண்ணிதான் என்ன தண்ணி ஊத்தணும்? அந்தபடியே செய்தேன் தாயே. அந்த எட்டு ஏழு தண்ணி ஊத்தும் தண்ணியும் பகவான் தான் மெலிஞ்சு நலிஞ்சு அவர் சீர்த்து வந்து போயிருக்காரு. தீர்க்க திடமானார். உடனே காளியர்களை கூப்பிட்டா நீங்க அரைச்சனம் இருக்கக்கூடாது. அவர்கள் தண்டியர் வெறும்படையோடு சைனாத்து கூடாரங்களோட வைரவ மகளாதரோடு வரபோது பகவான் பார்த்தார் மாயவரை கூப்பிட்டு என்கிட்ட பச்சை முத்த வாங்கிட்டாளுவா வச்சு இவ்வளவு வரக்கூடிய வழி இடவழியில ஒரு பச்சோல குடிச்ச வச்சு அதுல ஒரு விளக்க ஏத்திட்டு ஒரு பாட்டி சொல்ல முடியிறார். காளியர்கள் எட்டு பேர்களையும் தேவ மூவர்கள் சிவசக்தி நின்று வழி எழுப்பி வைத்தார்கள் புலவத்துக்கு. அந்த அட்டகாரி எட்டு பேர்களும் இங்க மூக தண்டி எல்லாம் சிவன் கொடுத்த பாக்கியமா ஏழி முக அரண் கொடுத்த பாக்கியமாருக்கு வெள்ளி வர்ண குடா அப்படி வண்டிக்கார வைரவரோடு தண்டியல் பெரும்படையோட கைலாத அருண சங்கிலியை கடந்து தெருப்பாரல்ல ஒரு சுனையாட்டு நாட்டு கடவுள் ஏகி வார அம்மா காரியர்கள் எமையகிரி மலையாகிற தாய் மலையாகிற காஜிலிருந்து கன்னியாகுமரி வர ஆயிரத்தி எட்டு சிவதலமும் தூத்தி எட்டு திருப்பதியும் தீர்த்தம் ஆட வேண்டும். பூலோகத்துல வந்து இருந்து உப்படாதி சொன்னான். பூலோகத்தில் வந்த இடத்துல நாம ஆடனுமை பிடித்து சில காலம் இந்த வடநாட்டு அரசாளனும் என்று அங்கிருந்து ஏறெடுத்து பார்த்தா தண்டியலை நிறுத்தி விட்டு யமையிலிருந்து புறப்படும் போது இடவழியில என் பெருமாள் பச்சோலை குடி வைத்திருந்தார். வந்தவர்களை வரவேற்பு
தண்டியில நிறுத்தி அங்க கூடார அழைத்து தங்க வைத்து அம்மா காளிகளே காளிகளே ஏ உச்சிமாடி முக்காதி சந்திரமாரி துர்க்க பார்வதி வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா எம்மா வடக்குவாச்சலி வடகுத்தியம்மா பத்திரகாளி பத்திரகாளி வைரவா மகடாசுரா வாங்கடா வாங்கடா வாங்க வரக்கூடியவங்க எல்லாம் கைலாயத்துல இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் விஷயம் ஏழ பாட்டி வீட்டுல தங்கி தலைமுடி சாப்பிட்டு தாண்டா போவாங்க சாப்பாடுதான் கூப்பாடு போடலாம் வண்டிக்கார வைரவன் அப்படியே நல்லதென்று அங்க அமைத்தி எல்லாரும் என்ன தேசி தானம் பண்ணி என்ன தச்சு குடிச்சாதான் அசந்து உறங்குவாங்க அதுக்குதான் பகவான் என்ன தச்சு குடிக்கிறேன் மது மாமுசத்தோட ஆறு எட்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தார் என்னத்தோட மது மாமுசத்தோட நல்லா சாப்பிட்டா உண்ட மயக்கம் எல்லாரும் உறங்கிட்டா பகவான் அண்டா காய வச்சிருந்தார் முத்து அம்புடியும் எடுத்து ஒன்னா தட்டி வறுத்துட்டாரு இடம் வருப்பா முத்துக்கள் கருவும் போது படியிருந்து முழிச்சு ஓடி ஓடி வந்து இந்த சந்திரமாரி உச்சினி மாகாளி துர்க்க பார்வதி இப்படாரு கேக்க அண்ணா மோசக்காரா ஏ மோசக்காரா பாவி ஏ பாவி சொக்காரா பாட்டியா இருந்து எங்களை பழுதாக்கிட்டியா நாங்க பகவான ஏமாத்தி பச்சை முத்து வாங்கிட்டு வறுத்துட்டியா வறுத்த முத்து முளைக்குமா அண்ணா அப்ப பகவான் சொன்னார் வதித்தவன் பெரியவனானா பெரியவரானா கோபால நான் வறுத்த முத்து முளைக்கும் அம்மா முளைக்கும் முளைக்கும் அம்மா இத இன்ன முத்து இனிய முத்துன்னு உனக்கு சொல்லி கொடுத்தாருல பகவான் கொடுத்தவர் பெரியவரானா கொடுத்தவர் பெரியவரானா பெரியவரானா கோபால நான் வறுத்த முத்து முளைக்கும் அவர் தான் அந்த முத்தை வாத்தி கொடுக்காரு கொஞ்சம் மகமைய குறைச்சிருக்காரு இல்லன்னா நமக்கு எல்லாம் அம்மை விளாண்டுச்சுன்னா கட்டணத்தை தான் கட்டணும் வேற வழியே கிடையாது அந்த மகமையை குறைத்த ஆண்டவன் கொடுத்த போது அந்த முத்தெல்லாம் வாங்கி பொட்டணம் கட்டி கொண்டு அட்ட காடி எட்டு பேர்லயும் எங்க அம்மா முப்படாதி சோழராஜ எம்பட்ட எடுத்த பட்ட வேணும் வேணும் எங்களுக்கு எட்டு பீடம் போட்டு வைரவ மகிழ பீடம் போட்டு எங்களை மறக்காம மாமணக்க பூமணக்க நீ வணங்கினா உன் பட்டணத்தெல்லாம் பெருகோப்போம் பக்கம் நின்று பாதுகாப்போம் ஏறி கட்டி காத்து தருவோம் என்று அம்மா முப்படாதி சோழராஜன் கனவுல சொன்னான் உடனே மறுநாள் காலையில சோழ மன்னன் மந்திரி பிரதானி அவனுடைய மனைவிக்கெல்லாம் தெரியப்படுத்தி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அம்மாளுக்கு நாள் பார்த்து தினங்குறித்து ஈசானிய மூலையில எட்டு பீட வரிசையா போட்டு அம்மாளுக்கு மாவோட பூவோட வணங்கும் போது அங்க எவ்வளவு காலம் இருந்தா தெரியுமா பன்னிரெண்டு வருட காலம் பட்டே காளி எட்டு பேரும் பட்டணத்தை அரசு செய்தா சோழை தொண்ட மண்டலத்தை ஆளும் நல்ல நாளிலே அம்மா அக்கமார்களுக்கு பீடம் கொடுத்து மாமணக்க பூமணக்க மஞ்சனை தான் மணக்க சாந்தொழுக புழு ஒழுக தொழுக நல்ல முறையில ஆமா அவளுக்கு நித்திய பூஜை மாதம் முழுக்காப்பு வருஷத்துல படைவிழா ஆடு கோழிகள் எல்லாம் பலி கொடுத்து ஆச்சாரமா படப்பு போட்டு இப்படி வணங்கினா வணங்கினா அவளுக்கு நிலையம் போட்ட காலத்துல இருந்து 12 வருஷம் பன்னிரெண்டு வருடமும் அம்மா கமாரி எட்டு பேரும் அங்க பக்க துணை சோழமன்னன் ஆயுள் தலையை வைத்து அருகுபோல் வேறு ஒன்று வைத்து பட்டி பிறகு
பொங்க வைத்து பால்பாதை பொங்க வைத்து பட்டணத்தை ஒரு நாளைக்கு ஒரு நாள் பெருவிச்சுக்கிட்டு இருந்தா கும்பிட்டுக்கிட்டே இருந்தா. 12 வருஷம் ஆச்சு, 12 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த நாட்டுக்கு ஆவாத காலம். அம்மா அக்கமாரம் மறந்துட்டா, கொடையும் இல்ல பூஜையும் இல்ல புனகாரம் இல்ல. பார்த்தா அந்த பட்டணத்தை அழிச்சோம்னு சொல்லி பாந்தி வேறி எடுத்த கட்டணம் மாறாம இருக்க பார்த்தான் சோழராஜன். இல்லாத தேவதைகள் இதுங்க வச்சிருக்க கூடாது, நம்ம கும்பிடலன்னுதான் நம்ம நாட்டை அழிக்க போறா அப்படின்னு மாந்திரவாதிகளை கொண்டு வந்து, மலையோரத்துல இருந்து மாந்திரவாதிகளை கொண்டு வந்து எட்டு பேரைய செம்பு குடத்து அப்படி தடைத்தான், ஐயா பிடி தடைத்தான் அந்த தென்னோடைய. சோழ நாடு எது தெரியுமா? தஞ்சாவூர். தொண்டமான் மண்டலத்தை ஆளும் சோழ தொண்டமான் அம்மாவை புடிச்சு செவ்வு குடத்துக்குள்ள அடைச்சு மேற்கு தூர மறைச்சில கொல்லிமலை கடவாயில ஒண்ணு பேசிட்டான், தோண்டி தாவாரம் பண்ணிட்டான். இவளை தாவாரம் பண்ண அன்னைக்கு அது இறைவனுடைய அருளால அம்மா அக்கமார் திருவையில ஒரு வேப்ப முத்து விழுந்து அது முளைச்சு பெரிய மரமா, வேப்ப மரமா பெரிய மரமா அப்படியே உயர்ந்து வளர்ந்து கணு கதடு இல்லாம முளைத்தது ஒரே மரம். வீட்டினது மேல போய் 2 கொப்பு அழகாக மரம் முளைத்து இருக்கின்றது. அப்படி எத்தனை வருஷாச்சு? 12 வருட காலம் அட்டகாடி எட்டு பேரா செப்பு குடத்துக்குள்ளாடப்பட்டு கொல்லிமலை கடவாயில் பூமியில தாவாரம் பண்ணிருக்கான். மரமும் வளர்ந்து நிக்கி விடுபடும் காலம் 12 வருஷத்துக்கு பிற்பாடு வந்தது. அப்ப அந்த காவேரி பூம்பட்டணம் ஏகாதேஜி பட்டணத்திலே வாழக்கூடிய படிக குலப்பெருமகன் செட்டி மக்கள், ஆமா கருப்பஞ்செட்டி மூப்பஞ்செட்டி எனக்கு பட்டறைக்கு கால் வேண்டும் என்று நாள் பார்த்து திறங்குறித்து கொல்லம் தச்சன் கோடாலிக்காரர்களோடு தங்குவதற்கு சாமானும் பூசை பொருள்களோட கொல்லிமலை கடவாயிலே தேடி வருகிற போது இந்த அம்மா அக்கமார்களை தாவரம் பண்ணிருக்கேன். அதுல முளைச்சிருக்கலாம் மரம், அந்த வேப்ப மரத்தை அளந்து பார்த்தா தச்சு போட்டு அரமளம் குறையுது. இப்பறவா நமக்கு முழங்கிடைக்கும் சுத்தி காடடித்து மண்ண வெட்டி ஒதுக்கி மக்கள் வேறெல்லாம் வெட்டும் போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்க்க மரம் சாயுது. ஆணி வேறு தான் பிடிங்கயா பிடிங்கயா செவ்வ கொடம் மரத்தை கூட வெட்டல இல்ல இல்ல போற வழியில ஒரு 10,000 கெட்டா கிடந்துட்டா தூக்கிட்டு வீட்டை வந்தன போவோம். ஆமா உடனே செப்பு குடத்தை தூக்கி அந்த கோடாலி படங்கால கூட்டு போட்டுக்கலாம். தான் தட்டும் போதே கூட எட்டுக்குள்ள இருந்தவாளி தும்பியா பரப்பா வடிவம் கொண்ட காளிய வெளிப்பட்டோம். மக்கள் மனை வந்து ஜனம் என வனங்கள் எல்லாம்
முறையாம காப்பாத்தாரேன் அவங்களுக்கு வரம் கொடுத்து விட்டு எட்டு பேரும் ஆயிரத்தி எட்டு இவதளமும் நூத்தி எட்டு திருப்பதியும் என்ன ஆடு போகணும் நாம போகணும் பிடிக்க முடியாது.
Yeah.
தன்னை விட்டு முட்டில் புதூர் தனை கடந்து திருமலையப்பபுரம் தன்னை விட்டு காளியர்கள் எட்டும் கடையவாணி மாற்றமாக கடையமாதி தான் கடந்து மாலாபுர விளக்கு விட்டு இரவிய நகர் தன்னை விட்டு அட்டைய காளி எட்டும் பேரும் வடக்கு முகமாக மூணு சூலங்கள் ஊடப்பட்டிருக்கும் உச்சிவாரியும் ஜனவாரியும்